kitchen kingdom. Hi friends, welcome to Kanu's kitchen kingdom. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈஸியான பனானா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கேக் ரொம்ப சாஃப்டா இருக்கும், சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் நம்ம இன்னைக்கு குக்கர்லயே பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்டாவே கிடைக்கும். பனானா கேக் பண்றதுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட தோல் எல்லாம் இப்ப நீக்கிடலாம். அதுல நார் மாதிரி வெள்ளையா இருக்கும், அதையும் நம்ம நீக்கிடலாம். நல்ல கனிஞ்சு வாழைப்பழமா இருந்தா கூட இந்த கேக்குக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இத குட்டி குட்டி துண்டா நம்ம பிச்சு போட்டுடலாம். அப்பதான் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மேஷர் இருந்ததுன்னா மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம், இல்லாட்டி கையில கூட நீங்க மசிச்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்க போறோம். இப்ப இதுல நான் அரை கப் சீனி சேர்த்துக்கிறேன். சீனிக்கு பதிலா நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்தீங்கன்னா கூட கேக்கோட கலர் நல்லா வரும். சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1/3 கப் எண்ணெய் சேர்க்கிறேன். சூரியகாந்தி எண்ணெய் தான் சேர்க்கிறேனா. எந்த வாசனையான எண்ணெய் இதுல சேர்க்க கூடாது. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்தோம்னா அந்த கேக்ல மணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயும் இந்த மிக்சரும் நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு இதை கலக்கிக்கணும். இந்த மாதிரி கலக்கும் போது சீனியும் கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க கலக்கும் போதே அடியில தெரியும், நொர நொரன்னு கீழே இருந்ததுன்னா சீனி கரையிலன்னு அர்த்தம். நீங்க சீனியை பொடிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும். நான் அப்படியே சேர்த்ததுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான். இப்ப பாருங்க நல்லா ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். இப்ப எல்லாம் நல்லா கலந்துட்டோம். அடுத்ததான் நம்ம குக்கரை ப்ரீஹீட்டிங் பண்ண வச்சுட்டு மிச்சத்தை கலக்கலாம். ஒரு குக்கர் பேன் வச்சு உள்ள ஒரு ஸ்டாண்டு வைக்கிறோம். சிலர் வந்து உப்பு சேர்த்து ஸ்டாண்ட் வைப்பாங்க. நான் இன்னைக்கு உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல. நீங்க வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. மேல ஒரு தோசைக்கல்ல வச்சு மூடி வச்சுட்டு ஒரு வெயிட் கொடுக்கணும். நான் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்ல மேல வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்றோம். அடுத்ததா நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் அளக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க சலிக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் அகலம் கம்மியான பாத்திரம் எடுத்ததுனால மாவெல்லாம் வெளியில சிந்திருச்சு. நீங்க பண்ணும்போது அகலமான பாத்திரத்துல சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா சலிச்சு எடுத்தோம்னா கேக் நமக்கு சாஃப்டா கிடைக்கும். இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸும் ரெடி ஆயிருச்சுங்க. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைப்பழ கலவையில சேர்த்துக்கலாம். இப்போ இதை மெதுவா நம்ம கலக்கிக்கலாம். கலக்கும் போது கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ இதுல 1/2 கப் பால் சேர்த்து கலக்கணும்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாலை ஒட்டுக்க ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கிக்கலாம். ரொம்ப வேகமா கலக்காம நிதானமா கலக்கணும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். கடைசியா இதுல 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து கலந்துக்கலாம். வினிகர் நம்ம எப்பவுமே கடைசியா தான் கலக்கணும். அடுத்ததா இதுல நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க போறோம். டூட்டி ஃப்ரூட்டி அப்படியே சேர்க்காம கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டு கலந்துட்டு இந்த டூட்டி ஃப்ரூட்டியை சேர்க்கணும். அப்பதான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி அழகா கேக்ல அங்கங்க இருக்கும், இல்லாட்டி எல்லாம் அடியில செட்டில் ஆயிரும். டூட்டி ஃப்ரூட்டி இல்லாதவங்க உலர்ந்த திராட்சையை கூட சேர்த்துக்கலாம். அதையும் இதே மாதிரி மைதா மாவுல டஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும்.
டூட்டி ஃப்ரூட்டி ஆல்ரெடி நம்ம சேனல்ல பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பேக்கிங் டின்னை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் டின்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி தடவி விட்டுக்கணும். இதுல கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ண போறோம். நம்ம மைதா மாவு எல்லா பக்கம் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் பத்தாம போயிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு நீங்க எல்லா பக்கம் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மைதா மாவை கொட்டிருங்க. இப்போ இதுல நம்ம கேக் கலவைய சேர்த்தரலாம். கேக் கலவைய சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கும். இப்போ இந்த கேக் கலவைய நம்ம ப்ரீஹீட் பண்ண குக்கர்ல வச்சுக்கலாம். சூடா இருக்கும், அதனால பார்த்து ஜாக்கிரதையா எடுங்க. துணி வச்சு கேக் கலவைய வச்சதும் பழைய மாதிரி தோசைக்கல்ல வச்சு மூடிட்டு மேல வெயிட் கொடுத்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல 45 நிமிஷம் பேக் பண்ணணும். இடையில ஓப்பன் பண்ணி பார்க்க கூடாது. அரை மணி நேரம் கழிச்சுட்டு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குச்சியோ கருதியோ இன்சர்ட் பண்ணி பார்க்கணும் சென்டரில். பாருங்க எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு. கேக் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கேக் நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்பூனையும் கத்தியோ வச்சு சைடில் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. பட்டர் பேப்பர்லாம் நம்ம எதுவுமே போடல. பாருங்கள் கேக் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. அப்படி பஞ்சாக இருக்குது தொட்டு பார்க்கும் போதே. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணும் போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணணும். கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம மாவில் கலந்துட்டு போட்டதுனால அழகாக அங்கங்கே இருக்குது. இது நல்லா ஆறுனதும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பனானா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.